ஆன்மீக அன்பர்களே, இன்று நாம் காண இருக்கும் நாயன்மார் நமி நந்தி அடிகள் நாயன்மார். இவரை பற்றி சொல்வதற்கு முன் மூன்றாம் திருமுறையில் திருஞான சம்பந்தரின் தேவார பதிகம் ஒன்று பாடுவோம். உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் நின் உண்மலரடியலால் உரையா என்னா கண்ணனும் கடிமகமள் தாமரை மேல் அண்ணலும் அளப்பரிதாயவனே. உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் நின் உண்மலர் அடியலால் உரையா என்னா கண்ணனும் கடி கமல் தாமரை மேல் அண்ணலும் அளப்பரிதாயவனே. இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்று மகிழையே அதுவோ உனதின் நதருள் ஆவடுதுறை அரணே. குருப்பியோ நமக. நாம் காணுவது நமி நந்தி அடிகள். இவர் அந்தனர் குலத்திலே ஏமப்பேரூர் எனும் ஊரில் பிறந்தவர். இவர் திருவாரூர் தியாகேசனை தினமும் கோயிலுக்கு போயிட்டு பார்த்துட்டு அவர்கிட்ட தியானங்கள் செஞ்சிட்டு வருவார். அந்தனர் குலத்தில் பிறந்தவர் தன்னுடைய நித்திய கர்மாவை முடிச்சுட்டு சர்வேஸ்வரன் கோயிலில் போய் இந்த ருத்ரம் சமகம் புஷ்பம் அந்த எல்லாத்தையும் பாடிட்டு மந்திர புஷ்பங்கள் இதெல்லாம் பாடிட்டு வருவாருங்க. அவர் திருவாரூரில் வந்து வான்மீகநாதர் தானே, அவர்கிட்ட வந்து சிவ வழிபாடு சேரவருங்க. அங்கே வந்து அறநெறின்னு ஒரு கோயிலுங்க, அறநெறி ஆலயம்னு. அந்த ஆலயத்தில் உள்ளே போகிறாருங்க. உள்ளே போகும்போது ஆலயத்தில் வந்து விளக்கு எரியலிங்க. விளக்கு ஏன் எரியலன்னா எண்ணெய் இல்லை. என்ன பண்ணார் இவர், அங்கே பக்கத்தில் வீட்டில் போயிட்டு, அம்மா சாமிக்கு நான் வந்து விளக்கு ஏற்றணும், விளக்கு ஏற்றுறதுக்கு எண்ணெய் இல்லை, கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கன்னு கேட்டார். போயும் போய் யார் வீட்டில் கேட்டார் தெரியுங்களா, அமணர்கள் வீட்டில் போய் கேட்டார். அந்த வீடு அமணர்கள் வீடு, அவனுங்கள்லாம் இது ஒரு சந்தர்ப்பமாச்சா. என்ன சொன்னானுங்க, அக்னி சட்டி ஏந்திர சிவனுக்கு எப்படி அக்னி சட்டி ஏந்திர சிவனுக்கு விளக்கு எதுக்கு, போ போ அப்படின்னாங்க. சரி வான்னாங்க. சரி சரி கொடுப்பாங்க போல தெரிதுன்னு போனார். நீ ஒன்று பண்ண அப்படின்னாங்க. என்ன பண்ணணும் சொல்லுன்னு, அந்த குளத்தில் தண்ணி இருக்கு பாரு, அந்த தண்ணி எடுத்து விளக்கு ஏற்றுனாங்க. இவர் வந்து நமிநந்தி அடிகள் ரொம்ப வருத்தப்பட்டாருங்க. நம்மளை வந்து எண்ணெய் கொடுக்காட்டிலும் இந்த மாதிரி பரிகாசம் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. அப்போ பகவான் என்ன பண்ணாருங்க, அந்த குளத்துக்கு போ சாமி, அவங்க அதான் சொன்னாங்க, நீ குளத்துக்கு போ, அந்த குளத்தில் இருக்கிற தண்ணியை எடு, விளக்கல் விளக்கலை பூரா எல்லாம் விடு, நீ விளக்கு ஏற்று எரியுன்னாரு பகவான் சொல்லிட்டார. அதனால் அவங்க என்ன பண்ணார், நமி நந்தி அடிகள் குளத்துலேருந்து தண்ணி எடுத்துன்னு வந்தார். எல்லாம் பார்க்குறாங்க, கை கொட்டிட்டு நம்ம கேஷுவலாக சொன்னோம் இவன் பார் இப்படி பண்ணுறான இந்த அடிகளாருந்தாங்க. என்ன பண்ணார், அந்த தண்ணி எடுத்து எல்லா அகல்லையும் விட்டாருங்க. விட்டுட்டு தீபம் ஏற்றினாருங்க, பிரகாசமாக எரிஞ்சுதுங்க. அமணர்களுக்கு வந்து ஏதோ அடித்த மாதிரி போயிடுச்சுங்க, இடத்த விட்டு நகர்ந்துட்டாங்க. இவர் நமி நந்தி அடிகள் என்ன பண்ணாருங்க, ஊரில் வந்து பங்குனி உத்திரவிழா, பங்குனி உத்திரவிழா தெரியும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. பங்குனி உத்திரவிழாவுக்கு இவர் போயிட்டு வந்தாருங்க. போயிட்டு வந்தவர் என்ன பண்ணார், ராத்திரி ஆயிடுச்சு, வீட்டு வாசலில் திண்ணையில் உக்காந்தாருங்க. திண்ணையில் உக்காந்துட்டு அப்படியே படுத்தார். வீட்டிலேருந்து அவங்க அம்மா வீட்டம்மா வந்தாங்க. ஏங்க இங்கே இருக்கிறீங்க, உள்ளே வாங்கன்னாரு. இல்லை இல்லை நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னா, இல்லை சொல்லுங்க ஏன்னாரு. ஒன்றும் இல்லை, திருமணலையில் வந்து சர்வேஸ்வரனை வந்து எடுத்துன்னு வந்தாங்க பாரு, வரும்போது நான் வந்து எல்லாரோடவும் சேர்ந்துட்டேன், எல்லாரோடவும் சேரும்போது எல்லா ஜாதியும் என் மேலே இடித்தாங்க, அதனால் நான் வந்து இந்த தீட்டாக ஃபீல் பண்ணுறேன், நான் காலையில் குளிச்சுட்டு சிவ பூஜை பண்ணுறேன் அப்படின்னு வீட்டம்மா கிட்ட சொன்னாங்க. அவர் அந்த அம்மா வந்து ஒன்றும் சரி உள்ளே போயிட்டாங்க. உடனே சிவன் அவருடைய கனவுல வந்தார், நமிநந்தி அடிகளே
நவிநந்தி அடிகளே, நீ செய்வது சரியல்ல. திருவாரூரில் பிறந்தவர்கள் அனைவருமே, திருவாரூரில் பிறந்த அனைவருமே நம்முடைய கணங்கள். இதில் வித்தியாசம் பார்க்கக்கூடாது. சிவனடியார்களிடம் நீ வித்தியாசம் பார்க்கக்கூடாது என்று ஆசிரியராக சொன்னார். எழுந்தார் நமிநந்தி அடிகள். வீட்டு உள்ள போனார், குளிச்சார். குளிச்சிட்டு மறுபடியும் திருவாரூருக்கு போனார். திருவாரூரில் போனால் எல்லாம் அவருடைய பார்க்குற எல்லாமே வந்து சிவகணங்களாக தெரிஞ்சுது. அபச்சாரம் பண்ணிட்டனே, அபச்சாரம் பண்ணிட்டனேன்னு சொல்லிட்டு பார்க்குற அத்தனை ஜனங்க காலில் ஊந்தார். ஒரு ஒரு காலையும் தொட்டு சேவிச்சுக்கினாருங்க. அதுதான் சொல்லுவாங்க பாருங்க, திருவாரூரில் பிறக்க முக்தின்றது இதுதாங்க காரணம். பல காரணம் சொல்லுவாங்க. ஏன்னா சர்வேஸ்வரன் சொல்லியிருக்காரு, திருவாரூரில் பிறந்தவங்க எல்லாம் என்னோட கணங்கள்னு சொல்லியிருக்காருங்க. அதனால் இதுதாங்க பாருங்க, தில்லை வாழ்ந்த நர்தமடியார்க்கும் அடியேன், தில்லை வாழ்ந்த நர்தமடியார்க்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் அப்படின்ட்டு திருவாரூரில் பிறந்தவங்களுக்கெல்லாம் அடியேன்னு பாடியிருக்காங்க. அதனால் இவர் வந்து தான் பண்ண தப்பை உணர்ந்தாருங்க. சிவனடியார்களுக்குள்ள நீ வந்து அவர் நெத்தியில் பார்த்த விபூதியை தான் நீ நினைக்கணுமே தவிர அவருடைய பிறப்பு ஜாதி எல்லாத்தையும் நீ நினைக்கக்கூடாதுன்னு அவருக்கு வந்து பகவான் உணர்த்தியிருக்காருங்க. இவர் வந்து வைகாசி பூசத்தில் சிவலோக பதவி அடைஞ்சாருங்க. உங்களை வந்து அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நாயன்மாரை பற்றி சொல்லி பார்க்குறேங்க. ஓம் நம சிவாய. ஹர 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 மகாதேவ்.